ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டு பை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரசகுல்லா தான் பார்க்க போகிறோம். வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான பால், தண்ணி எதுவும் சேர்க்காமல் 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் காயட்டும். பால் பொங்கி வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸை ஊற்றி பாலை திரிய வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றி பாலை திரிய வச்சுட்டேன். திரிஞ்சதுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்புலேயே இருக்கட்டும். பார்த்திங்களா, இப்படி தண்ணி தனியாக விட்டு வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போது வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நல்லா பச்சை தண்ணியில் கழுவிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் எலுமிச்சை முளம் போட்டு பிரிக்க விட்டுருக்கோம் இல்லையா, அதனால தான் அதனுடைய புளிப்பு தன்மை போகிறவருக்கு 2 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு மஸ்லின் கிளாத்தில் போட்டு தண்ணியெல்லாம் வடிக்கிறதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் போல் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கிளாத்தில் போட்டுட்டு ஒரு வெயிட்டான பொருளை அது மேலே வச்சுடுங்க. இல்லைன்னா எங்கேயாவது கயிறோ ஏதோ பைப்போ இருந்தால் நீங்கள் அதில் கட்டியும் கூட விட்டுடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். வாயு அகலமாக இருக்கணும், கொஞ்சம் நீளமாகவும் இருக்கணும் பாத்திரம். அந்த பாத்திரத்தில் 3 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்க அப்படின்னா 4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்குங்க. 3 கப் சர்க்கரைக்கு 6 கப் தண்ணீர் நான் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணீர் நமக்கு போதுமானதாக இருக்கும். சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இது நமக்கு கம்பி பதம் வரணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. சர்க்கரை தண்ணி நல்லா கொதித்து சர்க்கரை பாகு கிடச்சாவே நமக்கு போதும். இப்போ பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாசனைக்காக நம்ம ஏலக்காய், ஒரு 5-6 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் ரோஸ் சிரப்பும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தண்ணி வடிகட்ட வச்சுருந்த பன்னீர் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம இந்த பன்னீரை பிசைகிறதுல தான் இருக்குது நமக்கு ரசகுல்லா சாஃப்டாக கிடைக்கிறதுக்கு. இதை 10 நிமிஷம் போல் ஆகும் நல்லா பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு. முதல்ல நல்லா எல்லாத்தையுமே பிசைஞ்சு விட்டுக்குங்க. எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி பிசையணும். பாருங்க, இப்போ உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நமக்கு மாவை பிசையணும். இப்படி பிசைஞ்சாதான் நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இந்த மாவு எல்லாமே சேர்ந்து ஒன்று போல் நமக்கு கிடைக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட நமக்கு ரெடியாகிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மாவு பிசையணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா மாவும் ஒட்டுக்காக சேர்ந்து கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்படி உருண்டை பிடிச்சா நமக்கு எல்லாமே சேர்ந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம அந்த பன்னீரை. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி மாவு எடுத்து ஒரே சைஸில் உருண்டை பிடிச்சிக்கணும். ரொம்பவும் அழுத்தி உருண்டை பிடிக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம கையை வச்சு ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணாமல் லேசாக ப்ரெஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் எல்லாமே உருண்டைகளாக தான் பிடிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீளமாகவும் உருட்டிக்கலாம். இப்போ நான் எல்லா மாவுகளையும் உருண்டை பிடிச்சிட்றேன். ஒரே சைஸில் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.
பாருங்கள் எந்த விரிசல் வராமல் கரெக்டாக எப்படி உருண்டை பிடிக்க வருதுன்னு இந்த அளவுக்கு நல்லா நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிட்டேன். எனக்கு 2 லிட்டர் பாலில் 31 உருண்டைகள் கிடைச்சது. இதையும் நீங்கள் குட்டி குட்டியானாலும் போட்டுக்கலாம். நான் மீடியம் சைஸாக உருட்டியிருக்கேன், ரொம்பவும் பெருசும் இல்லாமல் குட்டியும் இல்லாமல் மீடியம் சைஸாக உருட்டியிருக்கேன். இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பில் போடலாம். பாருங்கள் சுகர் சிரப் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை நான். இப்போது ஒவ்வொன்றா நம்ம எல்லா உருண்டைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தாச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இங்கே பாருங்கள் நம்ம போட்ட உருண்டைகள் எல்லாம் இப்போது கொஞ்சம் பெருசாகி டபுள் சைஸ் ஆகியிருக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி இருக்குது அப்படின்னு. அடுத்த 10 நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக ரசகுல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் ஷேப்பெல்லாம் மாறாமல் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நம்ம மாவு உருட்டினாதான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் 10 நிமிஷம் நமக்கு வேலை தான், ஆனால் அந்த 10 நிமிஷம் தான் நம்ம ரசகுல்லா கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போது அடுத்த 10 நிமிஷம் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே 3 மணி நேரம் ஊற விட்டுடலாம். அப்படியே இதை ரெஸ்ட் எடுக்கட்டும். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியான ரசகுல்லா நமக்கு கிடச்சிருச்சின்னு பாருங்கள். சூப்பரான ரசகுல்லா நமக்கு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு சர்விங் போல் சர்வ் பண்ணலாம். இனி கடையில் வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. ரசகுல்லா சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பாலை வாங்கி நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக நம்மளே செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். உண்மையாகவே ரொம்பவே ஜூஸியாக சாஃப்டான ஒரு ரசகுல்லா ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு. பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.